ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களோட பிள்ளைகாப்பையன். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா, என் ஃப்ரெண்டு விஸ்வா லவ் அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோ பத்தி பார்ப்போம். ஹலோ எங்கடா விஸ்வா, அதே பார்க்கல தான் இருக்கு, நீ வரேன் சொன்னீங்க. ஆமா ஆமா, அப்படியா? டென்ஷனா இருக்க, என்ன வேலையில மசாலா தருவிட்டாங்க? மாடு பெருமாடா பசுமாடா? பசுமாடுதான். இருமாடு போது பெருமாடு பண்றதெல்லாம் அது பண்ணோம், அது பண்றதெல்லாம் நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்கும் நாலஞ்சு. அப்படின்னா ஆபீஸ்ல எப்படி போச்சு? ஆபீஸ்லாம் போகுது ப்ரோ, ஆஃபீஸ் நல்லா தான் போகுது, ஆனால் இதுதான் ஒழுங்காக போக மாட்டேது. ஆஃபீஸ் வச்சு நான் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், ஏன்டா பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் இப்போ வந்து நிம்மதியாக இருக்கும், இப்பயே நிம்மதியில் லவ் பண்ணியேன், கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியெல்லாம் என்கிட்ட கேட்குறேன்னு தப்பா நினைக்கிறேன். ஆஃபீஸில் ஒரு பொண்ணு பார்க்குறேன், பார்க்க எப்படி இருக்குன்னா டஸ்ட்பின்ல குப்பை போட்டு குப்பை அல்றோம் பத்தியா, ரொம்ப லவ் பண்ணக்கூடாது. நீ லவ் பண்ணுறியா, பொறுமையாக பண்ணிட்டு கல்யாணம் கிட்ட வைக்காது மாதிரி இருந்துட்டா, அந்த டைமில் நீ பண்ணினா, அந்த டைமில் நீ ரொம்ப இறங்கினா உனக்கு நல்லா இருக்கும். விஸ்வா, லவ் பண்ணுறல்ல டெய்லியும் ஃபோன் அடித்தா தான் லவ் ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை எப்படி ஆகிடுன்னு புரியல. ஃபோனே அடிக்காமல் தான் லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபோன் அடிச்சுனே இருந்தா அந்த வகையே தான் ஏதாவது ஒரு சந்தேகம் நம்மளுக்கு. நீ ஏழ்ற ஏதாவது ஒரு தேடி தேடி புரியல. இல்லைடா, சில பேர் சொல்கிறாங்க ஃபோன் டெய்லியும் பண்ணணுமா, அது இல்லாமல் பேபி சாப்பிட்டியா, பேபின்றவளை முதல்ல அச்சடித்து. விஸ்வா, டெய்லியும் கால் பண்ணி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பேசினா தான் லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியா? அப்படின்னு ப்ரோ, பேசினே இருக்குது, ஏன் பேசினே இருக்குது, அதெல்லாம் ஒரு சில கேரக்டர் பேசினே இருந்தால் இவன் அவருக்கு நான் போயிட போகிறான் அப்படின்ற ஒரு பயம் இருக்க கேரக்டர் தான் பேசினே இருக்க சொல்லுவோம். அதில் லவ்லாம் ஒன்றுமே கிடையாது, பேசினே இருந்தால் அப்படியே சந்தேகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தேகப்படுறது தான் இருக்கு. சில பேர் எல்லாம் பேபி உச்சிமா அம்மும்மா அது மாதிரி பண்ணுறதுலாம் மொழையிலே கிளி கற்களுத்தி போட்டுடணும். பேபிமாலாம் சொன்னால் நீ பேபி கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். நல்லதாக பேசு பேபியெல்லாம் நல்லா தான் இருக்குல்ல. பேபி சரி, அதை விடு. எல்லாருமே இப்போது மேரேஜ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஆனிவர்சரி வந்து இப்போ ஜனவரி ஃபஸ்ட்டு பண்ணால் அடுத்த ஜனவரி மேரேஜ் இருக்கு, ஆனிவர்சரி மேரேஜ் ஆனிவர்சரினு சொல்லுவாங்க. ஜனவரி 1st ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க, அவன் இருக்கானே நம்ம பிரவீன்.
அவனால நான் ஜனவரி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணானா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அவன் கனவுலேயே ஒரு அவன் வந்து மந்த்லி ஆனிவர்சரியா இருக்கும் நீ கொண்டாட்டம் நீ கொண்டாட்டு வந்தியா அது அது வந்து வருஷம் ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் பள்ளத்தில் உழுந்து எழுந்து வெளில வந்த நான் அப்போ கல்யாணம் பண்ணால் அது என்ன ஆனிவர்சரி அது வந்து அதுமாரி ஆனிவர்சரி அது நான் பேரண்ட்ஸ்லாம் பார்த்து வைக்கிறாங்க சரி கல்யாணம்லாம் இருக்கிறப்போ நான் வேறு வழி கிடையாது அதெல்லாம் கொண்டாடிதான் அவனை கொண்டாடலாம் அத்தனை நாள் சோறு கிடையாது நைட்டு வீட்டில் கிடையாது அந்தமாரி சரி நீ லவ் பண்ணுறல அந்த பொண்ணுக்கு தான் வாங்கிட்டு போயிடுறான் எல்லாமே வாங்கிட்டு போயிடும் ப்ரோ எல்லாமே என்ன என் பர்ஸ்லேருந்து என் இதில் இருக்கிறது எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் வர வரைக்கும் வாங்கிட்டு போயிடும் அந்தமாரி எல்லாமே இதை போது அது வாங்கிடுறா விசுவா அப்படின்னா வாங்கிக்கமா வாங்கிக்கும் அப்படி வாங்கி தரலன்னா அதுக்குள்ளே ஒரு ஒரு வாரம் கையில் சண்டை ஏ வாங்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்ததுல தான் முடியும் நம்ம அந்த பொண்ணை நம்ம பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்க கரெக்டான லவ்வா எப்படி மனதுலேயே தெரிஞ்சிடும் ப்ரோ பக்காவாக இருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பொய்யளவு பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சால் ஓட்டுவோம் அவங்க இடத்துல இருக்காது அவங்க அப்பா வீட்டில் ஆட்டி ஊட்டி வட்டா அப்படி அப்படின்னு உண்மையாக கேட்டு வந்து என்ன பிரச்சனாலும் பரவாயில்ல அவன் நம்ம திட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி திட்டம் பேசுவோம் நீங்கள் இவ்வளோ பேசும்போது எனக்கு தலைவலி தாண்டா வருது இந்த லவ்வே வேணாண்டா நான் வேணும்னா பிரம்மச்சாரியே வந்துட்டு இதுக்குதானா சரிவா நீ லவ் நீ பண்ணு என் கூட வந்து வாத்து ஓட்டுவா நான் வந்து குதிரை ஓட்டுறேன் வா வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாத்து மேலே உட்காரு நான் குதிரை மேலே உட்காரு நல்லா இருக்கா வாத்து வாத்து சுத்தராங்கிறோம் இதுலேயே ஓட்டி நீ ஏ குடி போயிடலாம் போய் லவ் பண்ணுறதுக்கு வாத்து நல்லா இருக்கா சுத்தராங்க வாத்து மேலே ரதம் பண்ணுறியா ரதம் பண்ணுறோம் அதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பை பை.